கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise to be God. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். My name is Pastor R. Thomas Thulasiraman. என்னுடைய மொபைல் நம்பர் 733-958-9568-6648. நான் மதுரை பட்டணத்திலே I am ministering in Madurai. New Hope for Age சபையின் தலைமை போதகரும் SIAG ஸ்தாபனத்தின் ஸ்தாபகருமான ரெவரண்ட் டாக்டர் JJY அருள் அவர்களுக்கு உதவி ஊழியக்காரனாக இருந்து தேவடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறேன். நியூ ஹோப் பவர் ஏஜி சர்ச் சீனியர் பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் JJY அருள் அண்ட் SIGG ஃபவுண்டர். இந்த அதிகாலை நேரத்திலே In this early morning, ஒரு வெளியேறப்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். We can meditate the precious message. கடைசி நாளின் எழுப்பிலே தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டுமானால் என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்கள். If you want to use by God in the last days, please hear my messages, many messages. Facebook page Thulasiraman Thomas endru search edal yeralum seidhigalai neengal kekkalam. If you go to Facebook and search Thulasiraman Thomas, you can hear my many messages. YouTube, Google la Thomas Thulasiraman endru search cheyunga. YouTube and Google Thomas Thulasiraman you can search. Adhigalile kodukkira velaiyerpetta seidhigalai dinandorum kekka venumanal YouTube la subscribe pannunga. If you want to hear in YouTube many messages of mine, please subscribe it. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Praise to be God. காரியத்தை மாற்றி அமைப்பது எப்படி என்கிற சத்தியத்தை நாம் தியானிக்க போகிறோம். How to change things, we can meditate about it. எஸ்தருக்கு இந்த புஸ்தகம் 9 அதிகாரம் 1 வசனம், ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12 மாதம் 13 தேதியிலே யூதரின் பகஞ்சர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாதலாய் முடிந்தது. On the 9th chapter from first verse, on the 30th day of the 12th month, the month of Adar, The edict commanded by the king was to be carried out. On this day, the enemies of the Jews had hoped to overpower them, but now the tables were turned and the Jews got the upper hand over those who hated them. Adbanurle, dear beloved, காரியம் மாறுதாய் முடிய பண்ண ஒரு விசுவாசிக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு நன்றாய் தெரிந்து அறிந்து இருக்க வேண்டும். To change the things, a believer must know. காரியத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஒரு காரியம் ஒரு விசுவாசிக்கும் ஊழியக்காரங்க தெரிய வேண்டும். To change things, a believer must know. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். You have accepted the Jesus Christ. ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். You may be baptized. அபிஷேகம் பெற்றிருக்கலாம். You may be anointed. ஊழியம் செய்கிறவளா இருக்கலாம். You may be the minister of God. Apostle. Apostles, தீர்க்கதரிசிகளாக இருக்கலாம். Prophets, maybe சுவிசேஷகர்களாக இருக்கலாம். Maybe evangelists, போதகர்களாக இருக்கலாம். Maybe teachers, மேய்ப்பர்களாக இருக்கலாம். Maybe shepherds. யாராக இருந்தாலும், whoever you may be, காரியத்தை மாற்றி அமைக்க உங்களுக்கு தெரியவில்லை என்றால், if you do not know to change the things up, நீங்கள் தோல்வி அடைந்தவர்களாய்த்தான் இருப்பீர்கள். You may be in failure. பிசாசு ஜெயமடைந்தவனாய்த்தான் இருப்பான். Satan may be the winner. அன்பாவில் இங்கே எஸ்தர் ராஜாத்தி, Here, Queen Esther, காரியத்தை மாற்றி அமைக்கக்கூடிய கலையை நன்றாய் அறிந்து வைத்திருந்தார். She knows the things, how to change things. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீ காரியங்களை மாற்றி அமைக்க நன்றாய் அறிந்து வைத்திருக்க வேண்டும். The person you accept Jesus Christ, you should know how to change the things. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பல வருடங்கள் சபைக்கு வந்திருந்தால் இந்த எஸ்ஆர் புஸ்தகத்தின் சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். If you are a believer for so many years, you can know about Esther. இந்த எஸ்ஆர் வந்து யூத பெண். Esther is a Jew woman, Jewish woman. எஸ்ஆர் காலத்திலே, in the days of Esther, ஆமான் என்கிற ஒரு ஜனாதிபதி இந்த யூத குலத்தையே சங்காரம் பண்ண வேண்டும் என்று ஒரு பெரிய சட்டத்தை ஏற்றினான். Haman, the leader, he want to abolish the Jews. அந்த யூத குலத்தையே சங்காரம் பண்ண வேண்டும் என்று ராஜாவின் உத்தரவு கையெழுத்து எல்லாவற்றையும் அவன் வாங்கிவிட்டான்.
she got the signature to kill the Jews from சட்டம் 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களுக்கு தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது. The law went up to 127 states. இப்படிப்பட்ட நேரத்திலே இந்த யூத பெண்ணானாகிய இந்த எஸ்தர் ராஜாத்தி தேவ சமூகத்திலே உபவாசித்து ஜெபிக்கிறார். In these days is Queen Esther fasted and prayed. அன்பானவர்களே, Dear beloved, காரியத்தை மாற்றி அமைக்க இந்த எஸ்தர் ராஜாத்தி அறிந்து வைத்திருந்தார். Dear beloved, Esther knew how to change things. நீங்கள் கூட, you also, இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் கொண்டு வருகிற அந்த சங்காரத்தை மாற்றி அமைக்க நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். You have to know if anyone comes against your family to warn it. திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். Satan robber comes to steal the things. தேவசன் தப்படி வச்சுட்டு யோவான் யோவான் 10:10 யோவான் 10:10 திருடமும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். The thief comes only to steal and kill and destroy. I have come that they may have life and have it to the full. அன்பாவில் அந்த ஹாமான் என்கிற அந்த சத்ரு யூத குலத்தை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் வந்தான். Haman came to steal and kill and destroy the Jews. ஆனால் ஒரு யூத பெண் அந்த ஹாமானின் சதி திட்டத்தை மாற்றி அமைத்தார். A Jewish woman changed the plan of Haman. அன்பாவுள்ளே, உங்களுக்கு விரோதமாக ஆமான் என்கிற சத்ரு பிசாசு ரூபத்தில் உங்கள் குடும்பத்தை அழிக்கவும் கொல்லவும் திருடவும் அவன் வந்து கொண்டிருக்கிறான், வருகிறான். A man come to destroy your family. A robber come to destroy your family. நீங்கள் பிசாசின் சதி திட்டத்தை மாற்றி அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள். You have to know the plot of Haman, Satan. அன்பாவுள்ளே, Dear beloved, எஸ்தர் ராஜாத்திக்கு Queen Esther ஜெபிக்க நன்றாய் தெரிந்திருந்தது. She knows to pray well. அர்த்தம் என்னவென்றால், Why? Because இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்க தெரிந்தவர்கள் எல்லாருமே காரியத்தை மாற்றி அமைக்கலாம். Whoever accept Jesus Christ, they can change the things. அன்பாவுள்ள, இந்த எஸ்தர் ராஜாத்தி உபவாசித்து ஜெபித்து காரியத்தை மாற்றி அமைத்தாள். This Queen Esther fasted and prayed and changed the things. அன்பாவுள்ளே, அன்பானவர்களே, Dear beloved, அவள் செய்த ஜெபத்தில் அவள் செய்த காரியம் என்ன தெரியுமா? What she did in the prayer? அவள் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தின் மாதிரியை பழைய ஏற்பாட்டிலேயே செய்தாள். She learned the prayer of Jesus. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, How to pray? பரமண்டலில் இருக்கிற பிதாவே, Heavenly Father, உம்முடைய நாமம், Your name, உம்முடைய ராஜ்யம், Your kingdom, உம்முடைய சித்தம், Your will, செய்யப்படுவதாக, It should be done. மகிமைப்படுவதாக, It should be glorified. வருவதாக, Come. பரமண்டலில் இருக்கிற பிதாவுக்கு, To the Heavenly Father, யூத குலத்தின் சார்பிலே இயேசுவின் நாமத்தை கொடுக்கிறாள். On the behalf of Jews, she gives Jesus name to Heavenly Father. தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாள். She gives God's kingdom. தேவனுடைய சித்தத்தை கொடுக்கிறாள். She gives the God's will. அன்பாவுள்ளே, அதுக்குப்பாக, Equal to that, எதிராளி அந்த ஆமானுக்கும் ஆகாஸ்வேர் ராஜு கர்த்தருடைய நாமத்தை கொடுக்கிறாள். She gave to the enemy to Haman and Scarus. தேவனுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாள். She gives தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறாள். She did the will of God. அன்பாவுள்ளே, Dear beloved, தேவன், God, உலகம், World, இயேசு நாமத்தை கொடுத்து விட்டால், If you give the Jesus name, காரியத்தை நீங்கள் மாற்றி அமைக்கலாம். You can change the things upside down. காரியத்தை மாற்றி அமைக்கிற ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. The thing of God changes things. இயேசு கிறிஸ்துவை உன் குடும்பத்தின் பேரில் அவரவுள் இலக்கத்தக்கதாக இயேசு சுநாமத்தை பிதாவாகிய தேவனுக்கு கொடுங்கள். Give Jesus names to Father. உங்க குடும்பத்தின் சார்பில் அவரவுள் முழு உலகத்துக்கு இயேசு சுநாமத்தை கொடுங்கள். Give Jesus name to all world. காரியம் நிச்சயமாய் மாற்றி அமைக்கப்படும். The things may be surely the king's. ஒருவேளை ரெண்டு வேளை இல்ல. Not one or two. நிச்சயமாய். Surely. எஸ்தர் ராஜாத்தி அதைத்தான் செய்தார்.
அன்பானவர்களே, நான் சொல்லுகிற சத்தியங்கள் எல்லாம் வெகு ரொம்ப இலகுவாய் புரியக்கூடிய சத்தியங்கள். வாட் எவர் ஐ சே இட்ஸ் ஈஸி டு ரிமெம்பர். ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஜோயே ஜீவன் பைபிள் ட்ரூத்ஸ். நன்றாய் எளிமையாய் புரியக்கூடிய விதத்திலே நான் சத்தியங்களை போதிக்கிறேன். I am teaching in easy way. அந்த சத்தியம் யார் தெரியுமா? Who is the truth? இயேசு. Jesus. அந்த இயேசு யார் தெரியுமா? Who is the Jesus? அவர் ஜீவன். He is life. அவர் சரீரம் ஜீவ சரீரம். His body is life body. அவர் இரத்தம் ஜீவ இரத்தம். His blood is life blood. அதோ உன் குடும்பத்தின் பேரிலே பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் இயேசு ஜீவ சரீரத்தை ஜீவ இரத்தத்தை கொடுத்து விட்டால் சாத்தான் கொண்டு வந்த அந்த சதி திட்டம் மாற்றி அமைக்கப்படும். If you give it in your family அவங்க குடும்பத்தின் பெயரை சொல்லி இயேசு சரீர தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து விட்டால் பிசாசு கொண்டுள்ள சதி திட்டம் மாற்றி அமைக்கப்படும். If you give Jesus names to God the Father and the Satan's plot will be deleted. அன்பானவர்களே, எஸ்தர் ராஜாத்தி அதைத்தான் செய்தார். Dear beloved, Queen Esther did that. இது செய்வது கடினமா? Is it hard to do it? அன்பானவர்களே, Dear beloved, எஸ்தர் ராஜாத்தி அதை கருத்தாய் செய்தார். Queen Esther did it carefully. எஸ்தர் 5 அதிகாரத்திலே எஸ்தர் 5 அதிகாரம் 2 வசனத்தில் வாசிக்க சீக்கிரம். எஸ்தர் 5 நீட்டினால் அப்போது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலை நுனியை தொட்டால் படியிருந்தான். So Esther approached and touched the tip of the scepter. Raja avale nokki Esther rajathiye unakku enna vendum nee kekkira mandaatti enna nee rajyathin paadhi mattum kettaalum unakku kodukapadum. Then the king asked, what is it Queen Esther, what is your request? Even up to half of the kingdom it will be given you. Appozhudhu Esther rajavukku sitthamanal naan umakku seivitha virundukku rajavum maamanum endraikku varavendum endral. If it pleases the king, replied Esther, let the king together with Haman come today to a banquet I have prepared for them. அப்பொழுது ராஜா எஸ்தர் சொல்படியே செய்ய ஆமானை தீவிரித்து வரும்படி சொல்லி எஸ்தர் செய்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வந்தார்கள். Bring Haman at once, the king said, so that we may do what Esther asked. So the king and Haman went to the banquet Esther had prepared. விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகிலே ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டால் உனக்கு கிடைக்கும் என்றார். As they were drinking wine, the king again asked Esther, now what is your petition? It will be given you. And what is your request? Even up to the half of the kingdom, it will be granted. அதற்கு எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து என் வேண்டுதலுக்கும் கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் மாமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாயிருக்கிறது. நாளைக்கு ராஜாவின் சொற்படி செய்வேன் என்றார். எஸ்தர் ரிப்ளைட், மை பெட்டிஷன் அண்ட் மை ரிக்வெஸ்ட் இஸ் திஸ், இஃப் த கிங் ரெகார்ட்ஸ் மீ வித் ஃபேவர் And if it pleases the king to grant my petition and fulfill my request, let the king and Haman come tomorrow to the banquet I will prepare for them. Then I will answer the king's question. அன்பார்லே, இங்கே நன்றாய் கவனியுங்கள். ப்ளீஸ். எஸ்தர் ராஜாத்தின் வேண்டுதலும் விண்ணப்பம் என்னவென்றால், நான் உங்களுக்கு செய்கிற விருந்துக்கு நீங்கள் வர வேண்டும். அதுதான் அவள் செய்த விண்ணப்பம் வேண்டுதல். வாட் இஸ் ஹர் ரிக்வஸ்ட்? Haman should come to his Haman and Seres king should come to his banquet. Appo virundukku varavendumaa? Adhu dhaan avaludaiya vennappum vendudhaluma. Esther-udaiya vennappum vendudhal adhu dhaana. Her request is they have to come to the banquet. Anbavalle avargal solpadiye theevirithu aamanum Ahasuer rajavum virundukku vandu thiraatchirasathai vaangi parigi kudithu vittargal. As she said, Haman and Seres came to her banquet and they drank the wine. அன்பார்களே, ஏதாவது உங்களுக்கு புரிகிறதா?
dear beloved, do you understand? அந்த திராட்சரச விருந்து எதை குறிக்கிறது தெரியுமா? What is the wine banquet represent? சத்ருக்களுக்கு மத்தியே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அது திருவிருந்தை குறிக்கிறது. It is Lord's Supper. அந்த திருவிருந்து ஆண்டவராகிய இயேசு சரீரம் இயேசு இரத்தத்தை குறிக்கிறது. This banquet is Jesus blood and body. இயேசுவின் சரீரம் இயேசுவின் இரத்தம். மேசியா வரப்போறார். அவருடைய பரிசுத்த இரத்தத்தை அந்த யூத பெண் திருவிருந்தாக அந்த எஸ்தர் அந்த ஆமானுக்கும் அகாஸ்வேருக்கு ராஜாவுக்கும் கொடுத்தார். மேசியா இஸ் கோயிங் டு கம். எஸ்தர் கேவ் வைன். அந்த மேசியாவின் இரத்தத்தை தான் அது திருவிருந்து திராட்சை ரசமாக அந்த ஆமானுக்கும் அகாஸ்வேருக்கும் கொடுத்தார். எஸ்தர் கேவ் பேங்க்வெட். ஷி கேவ் blood, Jesus blood to Haman and Xerxes king. வெகு எளிமை. It is very simple. கிறிஸ்துவம் கிறிஸ்டியானிட்டி எல்லா காரியமும் வெகு எளிமை. Christianity is very easy. ஜெபம் வெறு எளிமை எளிமை. Prayer is simple. நீங்கள் இயேசுவின் சரீரத்தை இயேசு இரத்தத்தை பகையாளிக்கு கொடுங்கள் ஐயா. Please give Jesus body and blood to all. பரலோகமே உங்களுக்கு உதவி செய்ய காரியத்தை மாற்றி அமைத்து விடும் ஐயா. Whole heaven will help you. மதத்தின் தாக்கங்கள் கிறிஸ்தவத்தில் ஏராளம் இருக்கிறது. மதத்தின் religion spirit is there in there. மதத்தின் தாக்கம் என்றால் கிறிஸ்துவை விட்டு விடுவார்கள், முட்டி மோதி ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். Religion spirit is they will leave the Christ. இயேசு கிறிஸ்து சரீரத்தை இயேசு இரத்தத்தை பிதாவாகிய தேவனுக்கும் கொடுங்கள், உலகத்திலே எதிராளிகளுக்கும் கொடுங்கள், உங்கள் காரியம் மாற்றி அமைக்கப்பட்டுவிடும். Give Jesus blood and body to Father and all enemies of yours. இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ நீதிக்கு உயிர்த்தல் எல்லா பாவத்துக்கும் மரணத்துக்கும் சங்காரத்துக்கும் பிசாசுக்கும் பரிகாரம் இருக்கிறது. God's righteousness is is the reply to everything. பாவத்துக்கும் சாபத்துக்கும் சங்காரத்துக்கும் இயேசுவே பதிலாக இருக்கிறார். All the sins and destruction, Jesus is the answer. அந்த இயேசுவை உன் பேரை சொல்லி, உன் யூத குலத்தின் பேரை சொல்லி, உன் குடும்பத்தார் ஒவ்வொரு அவர்கள் இலக்கத்துக்கு தக்கதாக இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவன் எதிராளிகள் பகையால் முழு உலகத்துக்கும் கொடுங்கள், உங்கள் காரியம் மாற்றி அமைக்கப்பட்டு விடும். In the name of Jesus, you give the blood to Father, God and everyone, it is good. Very simple. It is very simple. இதை தான் எஸ்தர் ராஜாதி செய்தார். This only Queen Esther did. இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தான் எஸ்தர் அன்றைக்கு படை ஏற்பாட்டிலே செய்தார். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம். What Jesus gave is Queen Esther did pray. ஆமா. உம்முடைய நாமம். Your name. உம்முடைய ராஜ்யம். Your kingdom. உம்முடைய சித்தம். Your will. பரமண்டலிக்கு பிதாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். You have to give to the Father of God. Same. அதையே. The same. ஆமானுக்கும் ஆகாஸ்வே ராஜ்யத்து முழு உலகத்தை உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தத்தை கொடுத்து விட வேண்டும். You have to give God's name, God's will. காரியம் மாற்றி அமைக்கப்படும். Things will be changed. பிசாசின் தலை நசுக்கப்படும். Satan's head will be abolished. நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். You will be saved. அன்பாளே, dear beloved, வேதம் முழுக்க இதுதான் நடந்தது. All Bible is this. ஆதியாகமம் முதற்கொண்டு from Genesis வெளிப்படுத்தல் வரைக்கும் till Revelation உம்முடைய நாமம் your name உம்முடைய ராஜ்யம் your kingdom உம்முடைய சித்தம் your will ஏன் பேரை சொல்லி telling my ஏன் மனைவி பேரை சொல்லி telling my என் பிள்ளைகள் குடும்பத்தார் இனத்தார் பேரை சொல்லி give telling all the family members பிதாவாகிய தேவனுக்கும் give to the father முழு உலகத்துக்கு நான் கொடுத்து விட்டால் if I give to all world காரியம் அப்படியே தலகியாய் மாறிவிடும். Things will be changed. இயேசு இப்படி தான் ஜெபித்தார். Jesus did like this. நீங்களும் இப்படி தான் ஜெபிக்க வேண்டும். You have to do this. இயேசு Jesus மத்தேயு மார்க் லூக்கா யோவான் முழுது சுற்றி திரிந்தார். Jesus run around in Matthew about Jesus ஒரு எஸ்தர் ராஜாதிக்கு சமானம். Jesus is equal to Queen Esther. Yes, Esther தான் இயேசுக்கு சமானம். Esther is equal to Jesus. என்ன சொல்ல வருகிறேன் என்றால் what I come to say எஸ்தரும் இயேசு ஒன்று.
Yes, Queen Esther and Jesus is one. Esther எப்படி இயேசுவை போல மாறினால்? How Esther changed like Jesus? இயேசு சொல்லுகிறபடி செய்தால். She did how what Jesus said. அதனால் காரியத்தையே மாற்றி அமைத்தார். So she changed the whole things. இயேசு பிதா குமார் பசு எஸ்தரை பார்த்து மகிழ்ந்து கலிகுந்திருப்பார்கள். Jesus பரலோகமே அன்றைக்கு மகிழ்ந்திருக்கும். Jesus was happy with Esther. ஆமானி சதித்திட்டதேவே மாற்றி அமைக்கப்பட்டது. Esther changed the Haman's flag. யூதகுலமே காப்பாற்றப்பட்டது. 120 நாடுகளுக்கு யூதகுலமே அன்றைக்கு காப்பாற்றப்பட்டது. She saved the Jews of 127 states. ஒரு எஸ்தராலே. Because of one Esther. அவள் இயேசுவை போலவே செயல்பட்டாள். She worked like Jesus. அன்பாலே புதிய ஏற்பாட்டில் அந்த இயேசு வந்து என்ன செய்தார்? What in New Testament what Jesus did? மத்தேயு மார்க் லூக்கா யோவான் முழுது சுற்றி திரிந்தார். Matthew Mark Luke John Jesus went around. திருடனாகி பிசாசு ஜனங்களை அழிக்கவும் கொல்லவும் திருடுகிறதான காரியத்தை தீவிரமாய் செய்து கொண்டிருந்தான். Robber came to steal the things. பாவங்கள், sins, சாபங்கள், curses, மரணங்கள், deaths, தரித்திரங்கள், poverties. ஜனங்கள் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு சிறைப்பட்டு கிடந்தார்கள். The peoples were under destruction. இயேசு அந்த ஜனங்களை சந்தித்தார். Jesus met them. எஸ்தர் என்ன செய்தாலோ அதையே இயேசு செய்தார். What Esther did, they did the same. 38 வருஷ வியாதி எஸ்தரை இயேசு சந்தித்தார். Jesus met the 38 years sick man. அவனுடைய சரித்திரத்தை இயேசு எப்படி மாற்றி அமைத்தார்? காரியம் மாதிரி பண்ணார். How he changed the sick man's history. 38 வருஷமாய் அவனுக்கு வியாதி இருந்து கொண்டே இருக்கிறது. The man was in sick for 38 years. பிசாசு அவனை சங்காரம் பண்ணி கொண்டே இருக்கிறார் வியாதியிலே. The Satan destroys him with the diseases. ஆமானை போல யூதகுலத்தை சங்காரம் பண்ண வந்தது போல இந்த 38வது வியாதியஸ்தனை வியாதி சங்காரம் பண்ண வந்திருக்கு. 38 வருஷமாய் இருக்கிறது. How Haman came to destroy Jews likewise, sick man was sick for 38 years. Yes, Esther விருந்திலே திராட்சை ரசம் பரிமாறப்படுகையிலே. Esther did the banquet. காரியம் மாற்றி அமைத்தது போல. How she changed things. இயேசு நல்ல மேய்ப்பன் தன்னோடுகளுக்கு ஜீவனையே கொடுக்கிறார். Good shepherd will give life to the man. இயேசு தான் திராட்சை ரசம். Jesus is wine. இயேசு சொன்ன இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணும் நித்திய ஜீவன் என்று சொன்னார். Whoever eat this bread and wine will live forever. இயேசு தன்னுடைய இரத்தத்தை அந்த வியாதியஸ்தன் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு கொடுத்தார். அவன் பேரை சொல்லி முழு உலகத்துக்கும் கொடுத்தார். Jesus gave blood to father and all the persons. காரியம் மாற்றி அமைக்கப்பட்டது. அவன் வியாதி என்கிற சங்காரத்தில் பாதுகாக்கப்பட்டான். Things are changed. The 38 age sick man got healed. Hallelujah. Hallelujah. ஆமானி சங்கார யூதகுலம் தப்பிக்க விட்டது போல இந்த வியாதியஸ்தன் வியாதி என்கிற சங்கார தப்பிக்கிட்டு ஹீலிங் அடைந்து பாதுகாக்கப்பட்டான். Esther had won the Haman. Likewise, this 38 years man was healed. Very simple. It is very simple. Yes, he said that alone. Very simple. Whatever Jesus did is very simple. Yes, sir. Jebithadu very simple. Whatever Esther prayed is very simple. Nuthiruthetnaadu prachaniye konja nerathile maatri amaithu vittal. She has rectified that 127 states of her. 38 varsha vyadhi prachani Yesu emai poidile avarga jeevan paripurna devan thanukku ulagathukku avan peru solli jeeva ratthathu koduthu paavangala saavalikku vyadhi Yesu இமை போய் 38 வருஷ பிரச்சனை நீக்கிவிட்டார். Jesus solved the 38 days healed sick man's. Jesus healed him. என்ன செய்தார் இயேசுவும் எஸ்தரும் என்ன செய்தார்கள் காரியத்தை மாற்றி அமைக்க? What Jesus and Esther did to change the things. பரமண்டலத்தில் இருக்க பிதாவே, Heavenly Father, இந்த 38 வியாதியஸ்தன் பேர் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். For the 38 years sick man, your name, your will, your rajyam, your kingdom. உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், இயேசு தான். இயேசு சரீரம், இயேசு ரத்தம் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுக்க வேண்டும். தேவ பிதாவாகிய தேவன் கொடுக்க வேண்டும். You have to give Jesus blood to father. இயேசு சரீரம், இயேசு ரத்தம் பாவ சாப மரண பிசாசுக்கு பரிகாரம். Jesus blood and Jesus body is பாவத்துக்கு சாபத்துக்கு வியாதிக்கு பரிகாரம். அதை அவன் பேர் சொல்லி பிதாவாகிய தேவன் கூட அவன் பேர் சொல்லி முழு உலகத்துக்கு கொடுக்க வேண்டும். You have to give the father and all the world. காரியம் மாற்றி அமைக்கப்படும். அவன் பாதுகாக்கப்படுவான் பிசாசின் கரத்திலிருந்து. Things will be changed. அன்பாளே வேதம் முழுக்க இதுதான். All the Bible says. இங்கே ஆகாஸ்வேர் ராஜா. Here.
விருதிலே திராட்சரசம் கொடுக்கிற அந்த நேரத்திலே அவன் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம், எஸ் ராஜாத்தே, உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன என்று கேட்டு பரிசுத்தாவியானவர் அவனுக்கு ஆகாசுவர் ராஜாக்குள்ளே கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். எஸ்ராஜாத்தி விருதிலே திராட்சரசம் பரிமாறும் போது உதவி செய்து சட்டத்தை மாற்றி அமைத்து விடுகிறான். இது பரிசுத்தாவியானவர் செய்கிற வேலை. This is the work of Holy Spirit. இயேசு ஜீவன் குழுவாருங்கள். Come to the life of Jesus. இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வாருங்கள். Come to the blood of Jesus. அதே பிதாவாகிய தேவனுக்கும் முழு உலகத்துக்கும் குடும்பத்தார் பேச்சில் ஊக்கமாய் கொடுங்கள். Give it to the Father. பரிசுத்த தேவதூதர் வந்து காரியத்தை மாற்றி அமைப்பதை நீங்கள் கண்ணார காண்பீர்கள். Holy Spirit will come. அன்பார்களே, dear beloved, இதுவே வழி. This is the way. இதுவே சத்தியம். This is the truth. இதுவே ஜீவன். This is the life. நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கினாலே, when you eat the good evil fruit, சாகவே சாவாய். You will die. அதிலிருந்து நீ தப்பி வைக்க வேண்டுமானால், if you want to get rid of it, நீ ஜீவ விருட்சத்தின் கனிக்குள் வர வேண்டும். You have to take the intellectual fruit. அந்த ஜீவன் தான் இயேசுவின் நாமம். This life is Jesus. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். Jesus is the way, life and ஜோயே ஜீவன். வேதாகம சத்தியங்களை கேளுங்கள். Please hear ஜோயே ஜீவன் messages. என்னுடைய எல்லா போதனைகளும் ஜோயே ஜீவன். Truths, வேதாகம சத்தியங்கள். My all the teachings are joy and jeevan teachings. வேதம் முழுக்க தேவனுடைய ஜீவ மார்க்கம் தான் போதிக்கப்பட்டிருக்கிறது. All Bible is life truths. எல்லாம் பிசாசின் கிரியைகளிலிருந்து தப்பி வைக்க அந்த மனுஷனை ஜீவ மார்க்கத்துக்குள் கொண்டு வர வேண்டும். All the truth is coming out human beings from the destruction of நீங்கள் கிறிஸ்து அந்த நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும். You have to come into Christ. அந்த கிறிஸ்துவை உங்கள் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். You have to give Christ to all God and Father. அதில் மாறாமல் உறுதியாய் நின்றால், if you are without change, உங்கள் சரித்திரம் மாற்றி அமைக்கப்படும். Your history will be changed. Hallelujah. Hallelujah. இதை தான் இயேசு செய்தார். This is only Jesus did. மத பாரம்பரிய ஜபத்திலே முழுகி கிடக்காதீர்கள். Don't be in dead in the கெஞ்சுகிறேன், 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 begging, மன்றாடுகிறேன், petition, துக்கப்படுகிறேன், கவலைப்படுகிறேன் என்று எஸ்தர் அங்கே ஜெபித்து கவலைப்பட்டு கொண்டு கவலையும் பாரத்திய ஜபத்தில் வெளிப்படுத்தவில்லை. இயேசுவின் ரத்தத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தினாள். She revealed the Jesus blood. Queen Esther revealed the Jesus blood. காரியம் மாற்றி அமைக்கப்பட்டது. Things are changed. இயேசு மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் முழுவதும் இதைத்தான் செய்தார். In Matthew, Luke, John, Jesus did this. திமிர்வாத காரணாய் இருக்கிறான். He is இயேசு அந்த மனுஷனை சந்தித்தார். He is met him. அவன் சரித்திரம் மாற்றி அமைக்கப்பட்டது. His history is changed. அவனை பார்த்த உடனே இயேசு என்ன செய்தார்? What he did by seeing them. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Jesus said to the 38 years sick man, your sins are forgiven. பாவம் எப்போ மன்னிக்கப்படும்? When sins will be forgiven. அவன் செய்த பாவத்துக்கு இயேசு தன் ஜீவனையே பிதாவாகிய தேவனுக்கு உலகத்துக்கும் கொடுக்க வேண்டும். He should give the whole world for his sin. இயேசு கிறிஸ்து ரத்தம் அவன் செய்த பாவத்துக்காக சுகந்த வாசனை பிதாவாகிய தேவனுக்கு உலகத்துக்கு அவன் பேரை சொல்லி கொடுத்தால் கொடுக்கும் வித பாவம் மன்னிக்கப்படும். If he give Jesus blood to Father, Son and Holy Spirit, his sickness will be healed. உடனடியாக அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது. The 38 years sick man's sin is பரிசுத்தாவியானவர் இறங்கினார். Holy Spirit entered. சுகமடைந்தார். He was healed. காரியத்தை மாற்றி அமைத்தார் இயேசு. Jesus changed the things. காரியத்தை மாற்றி அமைக்க கற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. Please learn how to change things. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. Jesus blood will forgive us. எந்த மனிதனையும் கொண்டு வாருங்கள். Bring any person. அவன் ஆதாம் மூலமாய் பிறந்து வந்து தேவ மகிமை பாவம் செய்து மகிமையற்று போயிருக்கிறான். From Adam he has lost the glory. அவனுக்காக பிந்தினால் இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தை அவன் பேர் சொல்லி பிதாவாகி தேவனுக்கு முழு உலகத்துக்கு அவன் பேர் சொல்லி இயேசு ஜீவனை கொடுங்கள். Give Jesus life, the life to Father, Son and Holy Spirit, Jesus body and blood. அவனுடைய சரித்திரம் மாற்றி அமைக்கப்படும். His histories will be changed. பிசாசின் அழிவு நாசபோசத்துக்கு அவனை நீங்கள் தப்பிவித்து விடலாம். You can bring him from Satan's plot.
எஸ்தர் ராஜாத்தி ஒரு காப்பாற்றுகிறவளாயிரு யூதகுலத்தையே காப்பாற்றினாள். Queen Esther saved the Jews. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நீங்கள் உங்கள் குடும்பத்தையே காப்பாற்றி விடலாம். In the New Testament you can change your family. உங்கள் குடும்பத்துள்ள தாய் தகப்பன் மனைவி பிள்ளைகளுக்கு அவர்கள் செய்த பாவத்துக்கு இயேசு ஜீவனையும் பரிசுத்த தேவன் தன் உலகத்தை அவர்கள் பேரை சொல்லிக் கொடுங்கள். அவர்களை பிசாசின் கரத்திலிருந்து சாத்தானின் கரத்திலிருந்து சங்காரத்துக்கு தப்புவித்து விடலாம். The sins of your family, if you give life to God Father and all, the sins will be forgiven. Hallelujah. Hallelujah. காரியத்தை மாற்றி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் எஸ்தரை போல. No to change things like Queen Esther. அப்பாவுகளே வேதம் முழுக்க சொல்லிக் கொண்டே போகலாம். We can tell, you know, in the old Bible. ஆதியாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இதுதான் நடந்தது. In Genesis to Revelation, this is ஆதாம் வழியாய் பாவம் செய்து பாவத்திலோ சங்காரத்திலோ வியாதியிலோ சாபத்திலோ வறட்சி வனாந்தத்தில மனிதன் பிசாசுகள் சிக்கி தவிக்கிறான். அதுக்கு பரிகார பிந்தின் ஆதாமாக இயேசு ஜீவன் தேவ நீதி உயிர்த்தல தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது காரியம் மாறி அமைக்க பிசாசுங்கிறதுக்கு சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு மனுஷன் தப்பி வைக்கப்படுகிறான். If we give God to Father, Son and Holy Spirit, everything will be rectified. Hallelujah. Hallelujah. வேதம் முழுக்க இப்படிதான் நடந்தது. Old Bible is this. Abraham. Sharal. Sarah. ஆபிரகாமுக்கு 100 வயசு. Abraham is 100 years. சாராளுக்கு 90 வயசு. For Sarah it is 90 years. சிறிகள் வயப்பா நின்று விட்டது. The bleeding is stopped. டாக்டர்கள் சொல்கிறார்கள் உனக்கு குழந்தையே பிறக்காது. Doctors said no there will be no child for you. Impossible. It is impossible. அன்பாலே மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். It is not possible to man. It is impossible to God. இந்த ஆபிரகாமும் சாராளும் எஸ்தரை போல காரியத்தை மாற்றி அமைத்தார்கள். The Abraham and Sarah changed the things. 100வது வயசிலே பிள்ளைகளை பெற்றார்கள். And at the year of they got the babies. என்ன செய்தார்கள் தெரியுமா? What they did? ஆபிரகாமின் பேரை சொல்லி சாராளின் பேரை சொல்லி ஒரு பைதுற்ற பலியை இரவும் பகலும் தேவனுக்கு செலுத்திக் கொண்டே இருந்தார்கள். They have sacrificed the lamb. சகல பாவங்களையும் சாபங்களையும் மலட்டை நீக்கி அவர்களுக்கு பிள்ளை பேரை கொடுத்தது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உதவி செய்ய வேண்டுமானால் God will give help. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Yes, accept that Jesus. இயேசு ஜீவ உலகமாய் இருக்கிறார். Jesus is the world. அவர் பரலோகமாய் இருக்கிறார். Jesus is heaven. அவர் தேவன் நீதி உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறார். Jesus is God's righteous resurrection. அதை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கும் ஆவியின்படி எழுதும்படி உலக வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தால் He revealed this whole world. எல்லா காரியத்தையும் நீங்கள் மாற்றி அமைத்துக் கொண்டே போகலாம். You can change the things. ஆபிரகாம் 100வது வயசில் அழகான ஈசாக்கை கண்டெடுத்தான். At the age of 100, Abraham. மருத்துவர்கள் அதிர்ந்தே போனார்கள். Doctors wonders ஆச்சரியப்பட்டார்கள். Doctors were wondered. ஆமா. அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, So dear beloved. இதெல்லாம் சில உதாரணங்களை சொல்கிறேன். These are some examples. பெரும்பாடுள்ள சிறி. Bleeding of women. இயேசுவின் ஜீவனை தொட்டால் She touched the body of Jesus. அவளுடைய சரித்திரம் மாற்றி அமைக்கப்பட்டது. Her history is changed. குஷ்டரோகி. The leper. இயேசு தன் கரத்தை அவன் மீது தொட்டார். Jesus ஜீவ ரத்தம் அவன் மீது பட்டது. Life blood is on him. இயேசு தலமேல கை வச்சு அவன் பேரை சொல்லி ஜீவனை உலகத்து இயேசு ஜீவன் திருவிருந்தை பரிமாறுவாள் காரியம் மாற்றி அமைக்கப்படும். So Jesus healed the leper. நீங்கள் திருச்சபையிலே அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பானம் திருவிருந்திலே மாசம் மாசம் பங்கெடுக்கிறீர்கள். You take part in lots of us every month. அந்த அப்பம் அந்த திராட்சை இயேசு ரத்தத்தை திருவிருந்து உங்கள் கரத்திலே இரவும் பகலும் இருக்கிறது பிரியமார்களே. All the day and night the lots of us with you. எஸ்தரை போல. Like Esther. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக ஆமானிய சங்காரங்களே. The things are against him. தரித்திரத்தை சாபத்தை மரணத்தை வியாதியை மாற்றி அமைக்கணும்னா இயேசு ஜீவசத்தம் ஜீவரத்தம் தேவனீதி சுவித்தல பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கும் நீங்கள் கொடுக்க 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 தேவனும் தேவதூள காரியத்தை மாற்றி அமைத்துக் கொண்டே இருப்பார்கள். If you give life to Father, Son, எஸ்தரை நீங்கள் எஸ்தரை போல புரட்சி பெண்களாய் மாறி விடுவீர்கள். Like yes, you will be like a wonderful woman like Esther. Hallelujah. Hallelujah. அன்பாவளே. Dear beloved. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Lord Jesus Christ காரியத்தை மாற்றி அமைப்பதிலே கை தேர்ந்தவராயிருந்தார்.
He was good in changing things. அடுத்து மோசேயை பார்க்கிறோம். You can see Moses. 430 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பார்வோனின் சிறையிருப்புக்குள்ளேயே இருக்கிறார்கள். 440 years. 430 வருஷம். 430 years. அனுப்பி பார்த்தான் எந்த காரியம் மாற்றி அமைக்க முடியவில்லை. வாதை என்னக்கா என்னது ட்ரபுள்ஸா? ஏதோ 10 வாதை கொடுத்தோம், அந்த பார்வோன் இதை மாறவில்லை. They gave 10 troubles to Pharaoh. என் கை வல்லமை கண்டால் ஓடி எகிப்து ராஜா உங்களை போக விடான் என்று ஆண்டவர் சொன்னார். God says if you do not see the hand, the Pharaoh will not leave. To, அந்த கை வல்லமை பஸ்கா ஆட்டிட்டி. That is Passover. அந்த பஸ்கா ஆட்டிட்டியை அடித்து நிலைக்காலில் பூசினார்கள். எஸ்ஸர் திருவிருந்தை பரிமாறியது போல அந்த பஸ்கா ஆட்டிட்டியை அடித்து அவனுடைய இலக்கத்துக்கு தக்க நிலைக்காலில் பூசும் போது காரியம் மாற்றி அமைக்கப்பட்டது. பார்வோனும் பார்வோன் சமுத்திர மூடிகளை அவர்கள் எகிப்து சென்று போய்ட்டு கானான் தேசத்துக்கு வந்தார்கள். Like Esther gave wine. Everything was அன்பாவிலே உங்கள் சரித்திரம் மாற்றி அமைக்க நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். If your history should be changed, you have அந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கு நீங்கள் கொடுத்தே தீர வேண்டும். You have to give Jesus to all the family. அப்பொழுது உங்கள் சரித்திரம் மாற்றி அமைக்கப்படும். பாவம் சாபம் தரித்திரம் நீக்கப்படும். நரகத்திலிருந்து வெளியாக பரலோக ராஜ்யத்துக்கு போவீர்கள். We'll go to heaven. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை ஏற்று போயிருக்கிறார்கள். All lost the glory. ஆனபடியால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். So please accept Jesus. பிந்தினாதாம். Jesus is next. அவர் ஜீவாதிபதி. Jesus is அவர் ஜீவ மார்க்கனாய் இருக்கிறார். Jesus is life. மனித நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்து நன்மார்க்கம் துன்மார்க்கமாய் இருக்கிறான். Human beings hate the ஆனபடியால் சங்காரம் அவனை பிசாசு சங்காரம் ஐக்கியத்தோடு வந்து கொண்டே இருக்கிறான். All the enemies come to அதை தடுத்து நிறுத்த எஸ்தர் துரிதமாய் திருவிருந்து அழைத்தாள் என்று எஸ்தர் 5 நான் வாசிக்கிறேன். எஸ்தர் 6:14 அவர்கள் இப்படி பேசி கொண்டிருக்க போதே ராஜாவின் பிரதானிகள் வந்து எஸ்தர் செய்த விருந்திற்கு ஆமானை துரிதப்படுத்தினார்கள். துரிதமாய் திருவிருந்தை கொடுக்க இந்த எஸ்தர் பிரயாசப்பட்டதை பார்க்க துரிதப்படுத்தினாலாம். ஹல்லேலூயா. While they were still talking with him, the king's annons மாற்றியமைக்கப்படும். சங்காரத்துக்கு தப்பி வைக்கப்படுவீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் கடந்து விட்டது. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் தாமஸ் துளசிராமன். என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிந்து கொள்கள். பேஸ்புக்கில் சென்று துளசிராமன் தாமஸ் என்று சர்ச் செய்யுங்கள். Go to Facebook and search Tulasiraman. ஏராளம் செய்திகளை நான் பதிவு செய்திருக்கிறேன். You can hear my many messages. YouTube, Google-ல தாமஸ் துளசிராமன் என்று சர்ச் செய்யுங்கள். YouTube, you can search தாமஸ் துளசிராமன். உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். Please share this message to your friends. மறுபடியும் இந்த செய்திகளை கேளுங்கள். Again and again, please share this. காரியங்களை மாற்றி அமையுங்கள். Please change the things. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. தினந்தோறும் என்னுடைய செய்திகளை கேளுங்கள். Please hear my messages daily. Yes sir. 9:1 வாசிப்போம். இந்த எஸ்தர் 9 இடையிலிருந்து வாசிப்போம். யூதரின் பகஞ்சர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானோர் தங்கள் பகஞ்சரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் வாதலாடிமது. அதாவது God the upper hand over those who hated them. அதாவது சாத்தான் உங்களை அழிக்க திட்டமிட்டானா, இப்பொழுது நீங்கள் சாத்தான் அழிக்க மாறி விட்டீர்கள் இயேசு நாமத்தினாலே. Now he turned to abolish the Satan. அந்த இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தால் ஒழிய இந்த காரியம் நடக்காது. If you didn't give God Father and இயேசு ஜீவனுள்ளவர். Jesus is life. மத்தியஸ்தர்.
செலுத்துங்கள். உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 18/11/2019 என்று அதிகாலை நேரத்தில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த செய்தியை கேளுங்கள். ஆதாமுக்குள் மனுஷன் பிறந்திருக்கிறான். பாவத்தின் சம்பளம் மரணம், முடிவு நித்திய நரகம். இதை மாற்றி அமைக்க பிந்தினாதாம் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இயேசு ஜீவன்ல தேவை நிதி துவித்த பாவம் நித்தி இயேசு சாமுண்ட வாக்கு தந்துருக்குது. அதை பிதாவாகிய தேவனுக்கு முழு உலகத்துக்கும் அவர்களுடைய இலக்கத்து தக்கதாகவும் குடும்பத்துக்கு தேவன் தனக்கு கொடுத்து வெளிப்படுத்தும் போது காரியத்தை மாற்றி அமைப்பார். பசுத்தாவியான வருவார். பிசாசு கட்சி சாபத்தின் மரணத்துக்கு விடுதலையாக்கி உங்களை ஆஸ்வதி சகல காலத்தை இந்த உலகத்தில் வெற்றி வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் என்னோடு உதயாந்து என் மனைவி மெஸ்ஸி தாமஸ் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தினந்தோறும் அதிகாலையில் கொடுக்கிற வெளியேறப்பட்ட சத்தியங்கள் கேள்கள் கடைசி நாளில் ஜெயிப்பில் தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.